Hi friends, welcome to DK Delhi's Food. Today our recipe is cabbage pakoda. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ கேபேஜ் பக்கோடா பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கேபேஜ் வந்து குட்டி குட்டியா இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கேபேஜ் கட் பண்ணும் போது இந்த மாதிரி தண்டு இருக்கும், இந்த தண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும், இதை போடக்கூடாது. இப்போ கேபேஜை வந்து நல்லா கழுவி நான் வந்து வடிகட்டி வச்சிருக்கிறேன். குட்டியா கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு துண்டு துருவிய இஞ்சி, அரை டீஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, வெங்காயம் ஒன்று நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி கடலை மாவு, ஒரு கரண்டி அரிசி மாவு, தேவைக்கேற்ப கருவேப்பிலை, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். மல்லி கருவேப்பிலையை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டிருக்கா. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம், லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போ பக்கோடா பண்றதுக்கு கடலை மாவும் அரிசி மாவும் பத்தாம போயிடுச்சு. அதனால இந்த அதே கரண்டியில ஒரு கரண்டி கடலை மாவும் அரை கரண்டி அரிசி மாவும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா. இப்போ உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க, எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குது. இப்போ கொத்தமல்லியை போட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பக்கோடா போடுறதுக்கு ஏத்த பதத்துல வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். பக்கோடா போடுறதுக்கு தேவையான அளவு ஆயில ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பக்கோடா வந்து குட்டி குட்டியா உருட்டி இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு குட்டி குட்டியா உருட்டியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது தனித்தனியா வந்து இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். தனித்தனியா போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக போடுங்க, அப்போதான் நல்லா கருகாமல் வரும். இப்போ இந்த கருவேப்பிலையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பக்கோடா நல்லா பொன் வறுவலாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரியான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை டீயோட சேர்த்து ஸ்நாக்ஸா சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.